ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இது உங்க மிதுன் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா ஆனந்த் சங்கரோட இயக்கத்துல விஷால் மற்றும் ஆரியாவோட நடிப்புல வெளிவந்திருக்க ஒரு படம் தான் எனிமி. அந்த படத்தோட விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். எனிமி இந்த படத்தோட கதை என்ன அப்படினா, சின்ன வயசுல ஊட்டியில தம்பிராமியோட மகனான விஷாலும் பிரகாஷ்ராஜோட மகனான ஆர்யாவும் சந்திச்சுக்கிறாங்க. இதுல வந்து தம்பிராமிய பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ராமலிங்கம் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல வர்றாரு. எதுலையுமே ரிஸ்க் எடுக்க கூடாது, பேசாம அமைதியா வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்னு இருக்க ஒரு டைப். அதனால தம் பிள்ளைய வந்து ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரு. இன்னொரு பக்கம் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு ரிட்டையர்டு சிபிஐ ஆபிசர். அவரோட பையனுக்கு அவர் சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, நிறைய குற்றவாளிகள் வந்து புத்திசாலிகளான குற்றவாளிகள் இருக்கிறதுனால நிறைய போலீஸ்காரங்களும் புத்திசாலிகளா தேவைப்படுறாங்க. அப்படிங்கறனால தான் மகனை ஒரு புத்திசாலியான போலீஸ்காரனா ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதை பாக்குற விஷால் பிரகாஷ்ராஜ் அணுகி எனக்கும் வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு கேட்க இவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இந்த நண்பர்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இதுக்கப்புறம் அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில சந்திக்கிறாங்க. அந்த சூழ்நிலை எந்த மாதிரி சூழ்நிலை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க பிரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ற படமா எனிமி வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்துல வந்து மெயினா வந்து பார்க்கணும் அப்படின்னா விஷால் அண்ட் ஆர்யா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மெயினான ஃபோக்கஸ். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல. விஷாலாகட்டும் ஆர்யாவாகட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்பவே வந்து அருமையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆனந்த் சங்கரோட முந்தைய படங்களான இருமுகனும் சரி அரிமா நம்பியும் சரி ரொம்பவே வந்து பவர் பேக்கடா வந்து போகும். அடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போகும். அதுக்கப்புறம் வந்து நோட்டான ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு தெலுங்கு கம் பைலங்குவல் மூவி. அது அந்த அளவுக்கு சரியா போகல. சோ இந்த படத்துல தன்னை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு கதை காலத்தை எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு படம் தான் இந்த படம். ஏன்னா இந்த கதை கிளமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல நீங்க ஏற்கனவே பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கதை கிளம் தான் தமிழ் சினிமாக்கு இது ஒரு புதுசான கதை கிளம் வேணா நம்ம சொல்லலாம். ஆனா படம் ஆரம்பிச்ச ஒரு முதல் 20 நிமிஷம் தான் வேற லெவல்ல இருக்க படம் சூப்பரா போகும் அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பா தோணி இருக்கும். அதுக்கப்புறம் வர ஒரு சில லாக் ஆனா காட்சிகள் மட்டும்தான் இந்த படத்தோட மைனஸ் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து படம் மறுபடியும் ஸ்டார்ட் அப் ஆயிரும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ல வந்து லாக் ஆகும். இந்த மாதிரி வந்து இடையில வந்து இருக்கிற லாகிங்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் படமா இருக்க வேண்டிய படம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படம் வந்து ஒரு நல்ல படம்னே நான் சொல்லுவேன். இந்த படத்துல மேக்கிங் வைஸும் சரி ரொம்பவே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட படத்தோட பெரும்பாலான காட்சிகள் சிங்கப்பூர்ல நடக்கிற மாதிரி தான் படமாக்கப்பட்டிருக்கு. அதுல லிட்டில் இந்தியான் காட்டுற இடங்களை செட்டு போட்டு எடுத்திருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஒரு சில காட்சிகள் கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணதான் செய்யுது. மற்றபடி ஆடி ராஜசேகரோட சினிமோட்ராபி இந்த படத்துல வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். முக்கியமா வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா தான் இருந்தது. இந்த படத்துல மியூசிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்ஸ் வந்து தமன் போட்டிருக்காரு. தமன் போட்ட எந்த சாங்ஸுமே வந்து கேட்கற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு சாங்ஸ் வந்து மிகப்பெரிய மைனஸ் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா படம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து படம் லிஃப்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து சாங்ஸ் வந்து ஸ்பீடு பிரேக்கரா கண்டிப்பா அமையுது. அதே மாதிரி பாடல்களும் கேட்கிற ரகமா இல்லாததுனால நமக்கு வந்து எரிச்சல தான் தோண்டுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு டீசென்டாவே இருந்துச்சு. சாங்ஸ் யஸ் பண்ணிருக்காருங்க. இந்த படத்துல விஷால் ஆர்யா மட்டும் இல்லாம விஷாலோட அப்பாவா வர தம்பிராமையா, அவரை பத்தி உங்களுக்கே தெரியும், அவருக்கு ஏத்த ஒரு டெய்லர்மேட் ரோல் தான் இந்த ரோலு. இன்னொரு பக்கம் பிரகாஷ்ராஜ் அந்த ரிட்டையர்டு சிபிஐ ஆபிசர் இடத்துல வந்து ரொம்பவே வந்து பெர்ஃபெக்டா வந்து நடிச்சுட்டு போயிருந்தாரு. ரொம்பவே சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாருங்க. கிட்டத்தட்ட இந்த தீபாவளிக்கு வந்த ஒரு 3 படத்துலயுமே வந்து பிரகாஷ்ராஜ் இருக்காருங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஹீரோயின்ஸ் விஷாலுக்கு ஜோடியா மிருணாலினி ரவி, அவங்க வந்து ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு நினைக்கிறேன், 4 சீன் வராங்க. எம்ஜிஆர் மகன் படத்துல பார்க்கும் போதும் இவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் அழகா இல்லையே, பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்கள்ட்ட அந்த அளவுக்கு சரியில்லையே, எப்படி இவங்க ஹீரோயினா போட்டாங்கன்னு நமக்கு தோணதான் செஞ்சுது. அதே கேள்வி இந்த படம் பார்க்கும்போது வரதான் செய்யுது. அவங்களுக்கு ஒரு அழுத்தமான கதாபாத்திரமும் கிடையாது, அவங்களோட நடிப்பும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் மம்தா மோகன்தாஸ், அவங்களுக்கும் வந்து ஒரு 2-3 சீன் தான் அவங்களும் அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க.
மொத்தத்துல ஆன் த ஹோல் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, எனிமி ஒரு சில இடங்கள்ல திரைக்கதையில வந்து தொய்வு இருக்கதான் செய்யுது, அந்த லாயமி நம்ம ஃபீல் பண்ணதான் செய்வோம். மற்றபடி ஆன் த ஹோலா இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி டங் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு அன்டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.